ஓம் ஜெய் குருவே துணை. என் பேர் ஸ்ரீதரன். நான் மலேசியா நாட்டிலிருந்து வந்திருக்கேன். நான் ஒரு மருத்துவர், எம்டி. நான் வந்து மூன்று ஆண்டு காலமாக ஐயா பக்கம் வந்துட்டுருக்கேன். இது பிரம்மரிஷி மலைக்கு வந்துக்கிட்டு இருக்கேன். இது ரொம்ப சக்தி வாய்ந்த மலை, எல்லாரும் பார்க்கக்கூடிய மலை. இங்கே நிறையா அற்புதங்கள் இருக்குது. நிச்சயமாக வந்து நீங்கள் எல்லாம் வந்து ஐயா வந்து பார்க்கறது ஒரு நல்ல நல்ல பலனை கொடுக்கும். பேர் கிஷோர்குமார். கருங்குழியில் திருவருட்பா இசை சங்கம் வச்சுருக்கேன். சமரசுத்த சம்பவர்க்க சங்கம். இங்கே சாமியை பார்ப்பதற்காக இந்த மலைக்காக வந்திருக்கேன். இங்கே சாமிகிட்ட சில கேள்விகள்லாம் கேட்கணும்னு சொல்லி வந்திருக்கேன். கடவுள் கடவுள்னு எல்லாம் சொல்கிறாங்க, கடவுள் எங்கே இருக்கிறார் அப்படின்றது எங்களோட கேள்வி. யூடியூப் சேனல் நடத்தும், தொலைக்காட்சி நடத்தும் அரியலூரை சேர்ந்த மெய் என்பவர்களுக்கு உங்களுடைய மேலான இந்த சேவைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அது மட்டுமின்றி உலகம் முழுவதும் இதை காணுகின்ற அன்பே சிவமாக இருக்கின்ற அனைத்து ஆத்மாக்களுக்கும் என்னுடைய பிரார்த்தனைகள். என்றும் அவர்களுக்கு நோயற்ற வாழும் குறைவற்ற செல்வத்தையும் தீர்க்காயுளும் கொடுக்க பிரார்த்தனை செய்கின்றேன். வடலூரை சேர்ந்த ஆன்மீக மெய் என்பர்கள், வள்ளல் பெருமானுடைய அருட்சேய்கள், நேற்று தான் தீபத் திருவிழா. இந்த தீபத் திருவிழாவுக்கு வள்ளல் பெருமானும் கொங்கனரும் இந்த மலையில் இருக்காங்கன்னு நான் நிறைய சொல்லிட்டு வரேன். அது நிறைய பேருக்கு அது தெரியல என்னன்னு. சரி, அதை போய் நம்ம யார்கிட்ட போய் சொல்கிறது அப்படின்ற பட்சத்தில் நான் அவரே கேட்டேன், என்னங்க தீபம் வருது, இதுக்கு எத்தனை பேர், கிட்டத்தட்ட ஒரு 300-400 பேர் வேலை செய்கிறாங்க இந்த தீபம் ஏற்றத்துக்கு, 1800 திரி ஏற்றத்துக்கு. உலகம் முழுதும் ஒரு 300-400 பேர் வேலை செய்கிறாங்க. ஆனால் இங்கே உடல் உழைப்பாக செய்வதற்காக வள்ளல் பெருமான் வந்து கிஷோர்குமார் அவரையும், கருங்குழியிலேருந்து கிஷோர்குமாரையும் அவர் சம்மந்தப்பட்ட இந்த குழந்தைங்கள்லாம் அவர் அனுப்பிச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷம். இவனுடைய பெரும் உதவியால் வள்ளல் பெருமானுடைய அருட்காலத்தை நேற்று உலக மக்கள் நலனுக்கு தீபம் ஏற்றப்பட்டது. ஐயா என்ன கேட்டீங்க நீங்கள்? கடவுள் எங்கே இருக்கிறாரு? எதுக்கு உங்களுக்கு அந்த சந்தேகம்? நீங்கள் கடவுள் இருக்கிற இடத்துலேருந்து தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஆமாம். கடவுள்ன்றது வந்து உலகத்தில் வந்து இப்படி தான், கடவுள்னால் என்ன? கடவுள்ன்றது ஒரு மறைபொருள். கடவுளை காட்டக்கூடிய, கடவுளை காணக்கூடிய அருட்பெரும் பாக்கியத்தை அருட்பெருஞ்சோதி ஆண்டவராக இருக்கின்ற எம்பெருமான் உங்களுக்கு நல்லா விலைக்கு காட்டி கொடுத்துருக்கார். அந்த இடத்துலேருந்து நீங்கள் இதை என்ன கேட்குறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, கடவுள் தான். கடவுள்ன்றது வந்து இப்போ ஆலயம் தொழுவது சாலவும் நின்று, உடம்பை இருக்கென்று நினைத்தேன், உடம்புக்குள் உத்தமர் கோயில் கொண்ட பிறகு உடம்பையே உயர்வென்று ஓம்ப பெற்றேன்றார். நம்ம உடம்புக்குள்ளே ஒரு உத்தமன் இருக்கார், அந்த உத்தமனுக்கு பேர் தான் கடவுள். அந்த கடவுளை காணக்கூடிய மார்க்கங்கள், சன்மார்க்கம் ஒன்று சொல்லுது, சித்தர்கள் மார்க்கம் ஒன்று சொல்லுது, ரிஷி முனிவர்களுடைய மார்க்கம் ஒன்று சொல்லுது, ஒவ்வொரு மதமும் ஒவ்வொன்றும் சொல்லுது. என்னது? ஒரு மதமும் ஒன்று. ஆமாம், ஒவ்வொன்று சொல்லுது. உனக்கு எதுலாம் சந்தோஷம் தெரியுதோ அது சஞ்சலம் இல்லாமல் நீ செஞ்சுக்கோ. உனக்கு எது சந்தோஷம்னு நினைக்கிறியோ அதை உற்று பார். உண்மையான சந்தோஷமா, நிரந்தர சந்தோஷமா அப்படின்னா அதுதான் இறைவன். இறைவன் என்றால் சந்தோஷம். இறைவன் என்றால் அந்த சந்தோஷத்துக்குள்ளே ஒரு பேராற்றல் கிடைக்கும். அந்த பேராற்றல் வந்து அமைதியும் அன்புமாக இருக்கும், அது தயவும் கருணையாக இருக்கும். அதனால் கடவுள்ன்றது வந்து நீதான் கடவுள். கடவுள்னா யார்? நீதான் கடவுள். நீதான் கடவுள்னா எப்படி? அப்போ நம்ம கடவுள்னா எப்படி? அந்த உள்ளம் ஆகிட்டால் நீ தான் கடவுள், அன்பே சிவம். அப்படி ஆகிட்டீங்கன்னா நீ தான் கடவுள். அதில் என்ன உங்களுக்கு மாற்றம், சந்தேகம்? கடவுள் இருக்காருன்னு சொல்லுறீங்க, ஆனால் இன்றைக்கி இந்த உலகத்தில் எத்தனையோ தவறுகள்லாம் நடக்குது, அதெல்லாம் சிந்திக்கி பார்க்குறப்ப தான் கடவுள் இருக்காரா இல்லையான்றது எனக்கு ஒரு. சரி, இது ஒரு பெரிய அற்புதமான விஷயம். தவறுன்னு எதை சொல்கிறீங்க?
உலகத்தில் கற்பழிப்பு நடக்குது, உலகத்தில் நிறைய கொள்ளைகள் நடக்குது, இதெல்லாம் பார்க்குறப்ப இவங்கெல்லாம் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இல்லை, ரெண்டு கோணம் இருக்குது. அதாவது தவறுன்னு ஒன்று சொல்லிட்டா நல்லதுன்னு ஒன்று நீ சொல்லி நல்லதை சொல்லலை. நீ தவறு தான் சொன்ன, எத்தனையோ நல்லது இருக்குது. அந்த நல்லது ஏன் உன்னால் சொல்ல முடியல? இப்போ ஒரு பேப்பரை எடுத்துக்கிறீங்க, அந்த பேப்பரில் வந்து ஒரு 10 விதமான தவறுகள், கொலை செய்தான், குத்தினான், கற்பழித்தான், இது இவ்வளோ பெருசாக போடுறீங்களே. நல்லது செய்தான், நல்லதை செய்து கொண்டிருக்கின்றான், நல்லதை செய்கின்றான், நல்லதை செய்வான், அது ஏன் நீங்கள் வெளிப்படுத்தலை? அது நீங்கள் வெளிப்படுத்த வெளிப்படுத்த நல்லதும் கெட்டதும், தவறுன்றது நீ சொல்கிறது கெட்டது, நல்லது, அந்த நல்லதுன்றது நல்லவர்களோடு நாம் சேரும் பொழுது நல்லது, தீயவர்களோடு சேரும் பொழுது அது கெட்டது. அதனால் தவறு வந்து உலகத்தில் வந்து அது சிருஷ்டிக்கப்பட்டது. நீயும் அதை தொடர, நீங்கள் அதை நம்ம தொடக்கூடாது இல்லையா? நம்ம தொட்டதுனால தான் உனக்கு அந்த அந்த கற்பு அழிப்புன்னு வருது. கற்புன்றது என்னது? ஒரு பெண்ணை போய் நம்ம வந்து ஒரு கற்பு அழிக்கிறோம், பாலியல் பலாத்காரம் பண்ணுறோன்னு, அந்த எண்ணம் நம்ம அந்த தாய் சக்தியிலிருந்து தானேப்பா நம்ம வந்திருக்கிறோம். அதாவது அந்த அந்த அதுக்கு காரணங்கள் பல உண்டு. கல்வி முறைகள் கூட ஒன்று சொல்லலாம், பல இது உண்டு, அது உடனே சொல்லி முடிச்ச முடியாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உஷ்ணங்கள் அதிகமாக பிள்ளைகளுக்கு ஏற்பட்டு விட்டது. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உஷ்ணத்தை தனிய தெரியாத மாநிலர்கள் கோடான கோடி பேர் கூட்டை விட்டு மாண்டார்கள். அந்த குழந்தைங்களுக்கு அந்த உஷ்ணம் வராமல் அந்த தாய் தந்தையருடைய குற்றம். அந்த தாய் தந்தையர்கள் வந்து அந்த பிள்ளைகளுக்கு, ஆண் பிள்ளையாக இருந்தாலும் புதன்கிழமை சனிக்கிழமை, பெண் பிள்ளையாக இருந்தால் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். குளித்து அந்த உடம்பை சாந்தப்படுத்தணும். ஆகார முறைகள் மாமிசம் தொடவே கூடாது, அறவே கூடாது. மதுவும் மாமிசமும் நம்ம சாப்பிட ஆரம்பித்தோம்னா நீ சொல்கிற தவறுகளுக்கு ஏற்புடையதாக இருக்கும். அந்த தவறு வராமல் இருக்கணும்னா உணவு முறைகளை திருத்திக்கணும், நடவடிக்கைகளை திருத்திக்கணும், நம்ம எண்ணங்களை மாற்றிக்கணும். அது மாதிரி ஏதாவது சாதனை சாதுஷ்டியம் வரும் வரை சாது சங்கம் சார்ந்துவான்னு சொல்கிறார். அதனால் வந்து இந்த பாலியல் பலாத்காரம் இதெல்லாம் நம்ம வந்து நம்ம சொல்லக்கூடாது. அது வந்து உலகம் முழுதும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. யார் அதை திருத்துறது? ஒரே ஒரு ஆளை பிடிச்சி நம்ம வந்து ஜெயிலில் அடித்து அவனை உள்ளே தள்ளி நம்ம போட்டுட்டோம்னா, முதல் நீ நல்லவனா, நீ நல்லவனாக இருந்தால் வல்லவனாக ஆக்கணும் மற்றவனை. அதுதான் சொல்கிறேனே, உணவு முறைகள், பழக்க வழக்கங்கள், எண்ணங்கள், தூய்மையான எண்ணங்கள் இல்லாத காரணங்கள், இதனால் அதெல்லாம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. நடை உடை பாவனை, இது மூன்றும் நம்ம ஆணுக்கும் இருக்கணும், பெண்ணுக்கும் இருக்கணும். உணர்வுகளை தூண்டக்கூடிய, உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய எந்த விதமான ஆடைகளும் நம்ம போடக்கூடாது. என்னது? உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய, உணர்வுகளை தூண்டக்கூடிய எந்த விதமான ஆடைகளும் நம்ம போடக்கூடாது. மற்றவருடைய பார்வைக்கு நம்ம ஒரு பெண் வராங்கன்னு வச்சுங்களேன், எந்த பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணை நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த பெண்ணுடைய பாதத்தை பார்த்து விட்டால், தாயே அம்மா அப்படின்னு நினச்சிட்டின்னா நீ தப்பிச்சிக்கிட்ட. ஒரு பெண்ணுடைய பாதத்தை தான் நம்ம பார்க்கணும். பெண்ணுடைய முகத்தை பார்த்தா பெண்ணுடைய உடல் அமைப்புகள்லாம் நம்ம பார்க்க தோணும். ஏன்னா சதா பிறந்த இடத்தை நாடுதே பேதை நெஞ்சன்னு ஒரு சித்தர் சொல்கிறார். அதனால் நம்ம உத்தம மாதிரி இருந்து, நம்ம உத்தம மாதிரி பேசி, நம்ம உத்தமராக நடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம காலத்தை ஓட்ட முடியாது. கர்ணம் தப்பினால் மரணம்ன்ற மாதிரி நம்ம எப்படி எந்த பக்கம் போனாலும் நம்ம தப்பு செய்யறதுக்கு உண்டான மார்க்கங்கள் நிறைய உண்டு. நம்ம வந்து அதுக்கு தான் குரு ராமபிரானுடைய அவ்வளோ பெரிய மகா சக்கரத்தி வாய்ந்த ராமபிரானுடைய பிள்ளைகளே காட்டுக்குள்ளே குருகுலம் படித்து குருகுலம் வாழ்ந்தாங்க. அது மாதிரி குருகுலம் இல்லாதவர்கள்லாம் இப்படி தான் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அவங்களுக்கே பல சோதனைகள் வருது, நம்மளாம் ஏமாத்துறோம். ஆமாம் ஆலயம் சொல்லு. அத்திரஞ்சோதி
அருட்பெருஞ்சோதியான வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கார். வள்ளல் பெருமான் ஜோதி தான் கடவுள்னு, அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதின்னு சொல்லியிருக்கார். புருவ அதாவது நெற்றிக்கு நேரே நிறைந்த ஒளிகானில் முற்றும் அழியாது உடம்புன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஜோதி கடவுள்னா நம்ம உடம்புக்குள்ளே வந்து அந்த வந்து ஒரு சக்தியாகப்பட்டது, ஒரு ஜோதி சுரூபமாக நம்மகிட்ட இருக்குது. அது வந்து அது 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 உள்நாக்கு வழியாக அதுக்கு தான் கொடி தத்துவம்னு அவர் கொடுத்துருக்காரு. நிறைய ரகசியங்கள் அவர் சொல்லியிருக்காரு. நான் திருவருட்பா வந்து அவ்வளோ தூரம் படிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு இருந்தும் அமையலை. ஏன்னா நான் என்னுடைய வேலையை பார்க்கணுன்னு நான் என் வேலையை பார்த்துட்ருக்குறேன். ஏன்னா என்னை வந்து இங்கே உட்கார வச்சது அவர் தான். அதனால் அவர்கிட்ட நேரடியாக நான் பாடம் படிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால என்னங்க, அதனால் நான் அந்த வழியில் போயிட்டுருக்கேன். ஜோதி வழியாக நம்ம பார்க்கணும்னா ஒரு மனிதனுக்கு கருணையும் தயவும் இருந்தால் தான் ஜோதி வழியாக பார்க்கக்கூடிய வாய்ப்புகளே ஏற்படும். அந்த கருணையும் தயவும் இருக்கணும் இருந்தாலே அந்த குழந்தைகளுக்கு வந்து அந்த இறைவனை காணக்கூடிய, அதுவும் இந்த வயசில் நீ கேட்குறது வந்து ரொம்ப பெரிய. ஏன்னா ஒரு 20 வயசுலேருந்து ஒரு 16 வயசுலேருந்து அந்த 25 வயசுக்குள்ளே இந்த பிள்ளைகள் படக்கூடிய பாடு இருக்குது பற்றியா, படாத பாடு. எம்பெருமான் வந்து எவ்வளோ பாடுபட்டுன்றார். ஆனால் இந்த கலியுக அவர் தெய்வ சக்தியாக வந்தவர், அவர் தெய்வ குழந்தையாக வந்தவர், அவர் தெய்வீகமாக இருந்தவர். அதனால் அவர் வந்து எம்பெருமான் தடுத்தாட்கொண்டுட்டார், வள்ளல் பெருமான் தடுத்தாட்கொண்டுட்டார். அது வந்து அவர் சொல்கிறாருன்னா அவர் அனுபவத்தில் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? அனுபவம். ரெண்டாவது வழிமுறையை காட்டுறார், இப்படி இப்படி இருக்கணும், இப்படி இப்படி நீ இருந்தால் தான் நல்லது. அதுக்காக உங்களுக்காக நீங்கள் கஷ்டப்பட போறீங்கன்னு சொல்லி ஒரு நிலையத்தையே உருவாக்கியிருக்காரு. ரயில் நிலையம் மாதிரி தெய்வ நிலையம்னு ஒரு நிலையத்தை உருவாக்கியிருக்காரு. அந்த தெய்வ நிலையத்தில் வந்து உற்பத்தி ஆகியிருக்காருன்னா, ஆனால் தெய்வ நிலையத்தை விட்டு தெய்வ நிலையத்தை சுற்றி நிறைய நிலையங்கள் உற்பத்தி ஆகி போச்சு. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, ஆண்டவனை பார்த்து விட முடியாது. ஆன்றோர்களும் சான்றோர்களும் ஆலயங்களில் கூடுறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அதன் மூலயமா நம்ம இறைத்தன்மையை அடையலாம். அதுதான் தான் ஒரே வழி சொல்லிட்டார். அந்த பசித்தவருக்கு உணவிடு, ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் கருவுகோல் அப்படின்னு அவர் சொன்னார். நீ இந்த வழியில் இருக்கும் பொழுது நீயே ஜோதியாகவும் நீயே ஜோதி சொரூபமாகவும் நீ காண்பதற்கும் உனக்கு ஒரு வாய்ப்பு. அதுதான் இந்த பிறவி நம்ம எடுத்துருக்குறோம். என்ன எடுத்துருக்குறோம்? இந்த பிறவி எடுத்துக்கிறோம். அறிதறிது மாடாய் பிறப்பது அறிதல் எடுத்துக்கிறோம். அதில் ரொம்ப முக்கியம் என்னான்னு கேட்டிங்கன்னா, நீ கேட்ட கேள்விக்கு நீ போட்டு இருக்கிற உடைகள் வந்து தவறு. அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை பாடத்தை சொல்லி கொடுப்பாங்க நிறைய பேர், நான் பார்த்துருக்கேன். ஆனால் பேண்ட்டு போட்டு தான் சொல்லுவாங்க, பேண்ட்டு போடக்கூடாது. ஏன்னா மூலாதாரம் உஷ்ணமாகி போச்சுன்னா மூளை கெட்டு போயிடுமே. பலவிதமான தீய சிந்தனைகள் நமக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஒன்று இல்லை. தீய சிந்தனைகள் தீஞ்சிடும். நல்லா அழகாக பூக்கிற பூ நெருப்பில் வச்சா என்ன ஆகும்? அப்படியே பொசுங்கிடும். அந்த மாதிரி தான் நம்ம எண்ணங்களும். புரியுதா? நாங்கள் வேறு என்ன சார் இப்போ வந்து நீ கேட்டி, அதுதான் ஜோதி சொரூபம். இறைவன் ஜோதியாக இருக்காரு. வள்ளல் பெருமான் வந்து இந்த மலையில் பிரம்மரிஷி மலையில், அதுதான்ப்பா ஜோதி சொரூபமாக இருக்கக்கூடிய இந்த மலையில் வந்து இறைவன் இருக்கான்னு சொல்லி தினந்தோறும் இந்த மலையில் ஜோதி ஏற்றுது. மகாதீபம் ஏற்றக்கூடிய காலங்களில் வந்து அந்த மகாதீபம்னா இறைவன் வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வந்து தெய்வ சொரூபமாக நம்ம வந்து அந்த 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 வருஷத்தில் அந்த ஒரு நாளில் வந்து நம்ம வந்து எல்லோரும் ஆற்றிலும் எல்லா பேராற்றிலும் ஒன்று கூடி சக்திமயமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து அந்த அன்றைய தான் நம்ம அது காணக்கூடிய பாக்கியம். அதுக்கு அநேக அர்த்தங்கள் உண்டு. புரியுதா? ஆ, நீ பேச, நீ நீ பேச கேட்டது கடைசியில் தான் நினைத்தாலும் அதே நேரத்தில் அந்த கெட்ட விஷயங்கள் வந்து இப்போ நம்மளுக்கு ஒரு நம்மளுக்குள்ளே ஒரு ஆள் இருக்கிற மாதிரி ஒரு ஆப்போசிட்டாக நம்ம என்னக்கு நல்லது சொல்ல போகிறோம், ஆனால் நம்மளுக்குள்ளே ஒரு ஆள் இருக்கிற மாதிரி அதை ஆப்போசிட்டாக பேசுறது, அந்த மாதிரி ஒரு அந்த நெகட்டிவ் தாட்ஸாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு கூட அந்த பிரச்சனைகள் இருக்குது. இந்த மாதிரி இதை எக்ஸிஸ்ட் இருக்குது. அதான் இதாக இப்போ நீ சொன்ன நமக்குள்ளேயே ரெண்டு பேர் இருக்கிறான். அது எனக்குள்ளே இருக்கானா? உனக்குள்ளே இருக்கான். உனக்குள்ளே இருக்கிறவனை வந்து நான் வந்து எப்படி, நீ வந்து இந்த உடம்புக்கு சொந்தக்காரன் ரெண்டு பேர் இருக்கான். அந்த ரெண்டு பேர் ஒருத்தனா ரெண்டு பேரா? அந்த ஒருத்தன் நீ ஏன் ரெண்டா ஆக்கணே? அவனுக்கு ஒரு பேர், அவனுக்கு ஏதாவது ஒரு பேர் இருக்கும். அவனுக்கு என்ன பேர் நீ கொடுப்ப?
பொதுவாக ஒரு மனுஷனுக்குள்ள ஒருத்தன் இருக்கானா அவனுக்கு என்ன பேர் கொடுப்ப? பேர் ஆத்மான்றது அதை தாங்கிய உடல். நீ உங்ககிட்ட கெட்டவன் இருக்கான், அப்போ உங்ககிட்ட கெட்டவன் இருக்கானா அப்போ இன்னொருத்தங்கிட்ட நல்லவன் இருக்கானா? இல்லை, உங்ககிட்ட கெட்டவன் தானா? கெட்டவனுடைய செய்கைகள்னால் என்ன? ஆக்சுவலி டாக்டர், நீ வந்து டாக்டர்னால் கடவுளுக்கு சமமானவர். நீ ஒரு டாக்டர்னா, ஒரு ஜுரம்னா டாக்டர்னு வரான், கடவுள்கிட்ட போகிறதில்ல யாரும். ஒரு விபதி பாது, ரொம்ப சில பேர் தான் விபதி பூச்சி நம்ம மன நம்பிக்கையில் இருக்கிறவங்க. அது டாக்டர்னா கடவுள் தான். அப்போ நீ கடவுள்னா நீ எப்படி இருக்கணும்? கடவுளாக இருக்கிறவன எந்த பிரின்சிபல், எந்த மெத்தடில் இருக்கணும், எந்த வாழ்க்கை தர நீ வாழணும்? அது அது வந்து உன்ன சேர்ந்தது. அது நீ தானே வந்து அந்த நான் கடவுள்னு சொல்லி. ஏன்னா வியாதி வந்து கர்மாவால் வரக்கூடிய வியாதி. அந்த வியாதி என்னால் எடுக்க முடியும்னு நீ படிச்சுட்டேன்ற. நீ எங்கே படிச்சேன்னு எனக்கு தெரியாது. நான் வந்து ஒரு ஒரு கேன்சர் வருதுன்னா அந்த கேன்சரை என்னால் கியூரபுள் பண்ண முடியும்னு நீ சொல்கிற. அதுக்காக நான் படிச்சுட்டேன்னு சொல்கிறேன். யார்கிட்ட படித்த, எங்கே படித்த, ஏன் படித்த? சரி, அந்த கேன்சர் ஏன் வருது அது சொல்லுங்கள். கேன்சர் ஏன் வருதுன்னா பல காரணம் இருக்கியா. அதில் முதல் காரணம் வந்து முக்கியமாக வந்து ஜெனட்டிக், உங்களோட டிஎன்ஏ ஜெனட்டிக் சம்மந்தப்பட்ட விஷயம் கூட இருக்குது. அடுத்தது வந்து நம்மளோட சரி, நம்ம பழக்க வழக்கங்கள்ல அது வருதுன்ற. ரைட், வந்துட்டு போட்டோம். ஆனால் அந்த கேன்சர் பழக்க வழக்கங்களில் வருதுன்னா அது ஏன் வருது, எதனால் வருதுன்னு சித்தர்கள் அன்றே சொல்லியிருக்காங்க. அதை பார்த்துருக்கியா? அது கேள்விப்பட்டிருக்கேன், சொல்கிறதுக்கு அல்ல. அக இப்போ இந்த ம இந்த இப்போ நம்ம உட்காந்து பேசுகிற இடத்துல அகஸ்தியரும் முருகரும் நின்ற இடம் இது. அதனால தான் முருகர் கோயில் இங்கே கட்டியிருக்கு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அகஸ்தியர் கண்மகாண்டன்னு ஒரு புக்கு இருக்குது, தாமரை பதிப்பகத்தில் அந்த புக்கு போட்டிருக்காங்க. அதில் வந்து அவர் நிறைய புக்கு வெளியிட்டுட்டார். சூட்சம ரகசியத்தெல்லாம் வெளியே ஈஸியாக வெளியிட்டார். இருந்தாலும் பரவாயில்லை, அந்த அகஸ்தியர் கண்மகாண்டத்தில் கண்மகாண்டம்னா கர்ம வினைகள்னு அர்த்தம். என்னென்ன பாவ வினைகள் செய்தால், கேன்சரு, அப்புறம் புற்றுநோய், இது குஷ்டம், குண்ம வியாதி, வயிறு சம்மந்தப்பட்ட வியாதி, தலைவலி, தலைகள் சம்மந்தப்பட்டது, பித்தம், பித்தம் சம்மந்தப்பட்ட வியாதிகள், அப்புறம் வாதம், ஆடு மாடு கோழிகள்லாம் வெட்டி தின்னும்போது அது என்ன பண்ணும்? ஆடை வெட்டுறீங்க, அந்த ஆடு என்னப்பா எப்படி 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 பண்ணுவான் காட்டு. ஒரு ஆடை வெட்டுறாங்க கத்தியில், அது சாமி கட்டுதோ பூமி கட்டுதோ நமக்கு தெரியாது, வெட்டுறோன்னு பிடிச்சிது அது வேணை. அப்போ அந்த ஆடு வெட்டும் போது என்ன செய்யும், எப்படி துடிக்கும் பார்த்துருக்கியா? எப்படி துடிக்கும்? இப்படி 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 துடிக்கும் இல்லை, எப்படி துடிக்கும், உதைக்கும்ல. அந்த வாத கோளாறு வந்து அவன் என்ன பண்ணுறான், பேரலிஸ் அட்டாக் வருது இல்லை, அவன் என்ன செய்யறான், கால் இழுக்கிற மாதிரி, கால் கைகள் இழுக்கிற மாதிரி இப்படிலாம் பண்ணுறான்ல. அப்போ என்னன்னா அப்படியே ரிப்பீட்டு. நீ நல்லது செஞ்சால் நல்லது. நீ ஒரு ஆடு வெட்டினா அந்த ஆட்டில் அந்த அந்த வீட்டில் எவன் வெட்டினானோ, அது எவன் நல்லா அழகாக சாப்பிட்டு கரெக்டாக இருக்கிறானோ, எவன்கிட்ட பேங்க் பேலன்ஸ் கரெக்டாக இருக்குதோ, அவங்ககிட்ட போய் அந்த ஆத்மா போய் ஒட்டிக்கும். ஒட்டிக்கிட்டு அவன் குழந்தை இல்லை, குழந்தை இல்லைனோ கே கே மியான்னு அந்த குழந்தை கத்தும், பூனை மாதிரி கத்தும். அந்த குழந்தை பேர் வந்து ஏதாவது ஒரு பேர் வச்சுருவான். அந்த ஆடு வந்து இப்போ எங்கே என்ன ஆச்சு, பெண் குழந்தையாக வந்துடும். மாடு மூணு முட்டுது இல்லை, அது அந்த வீட்டில் ஆண் குழந்தையாக பிறக்கும். சொல்லு, சரி அது விடு. அதனால் வந்து அது வந்து வந்து அதுதான் மறுஜென்மம். இப்போ 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 மறுஜென்மம் தானே இது. அந்த ஒரு ஆடை வெட்டினால் ஒரு பெண் பிறப்பாள், ஒரு மாடை வெட்டினால் ஒரு ஆண் பிறப்பாள். அதனால் வந்து முதல் வந்து நம்ம வந்து ஒரு கருணை உள்ளத்தோடு வாழறதுக்கு தான் இறைவன் இந்த பூமியில் நம்மளை அடைச்சி அமைச்சு அனுப்பியிருக்காரு. நீ கடவுளுக்கு வேலை செய்ய தானே இந்த பூமிக்கு வந்த, நீ கடவுளுக்கு பணி செய்ய தானே வந்த. கடவுள் யாருன்னு, நீ உன்னுடைய ஆத்மா தான், நீயே இறைவன். தொண்டு செய்வதற்காக தான் இந்த பூமியில் வந்துக்கிற. நீ போய் தேவையில்லாமல் நீ அதில் போய் மாட்டிக்கிட்டு இதில் போய் மாட்டிக்கிட்டு அவன் என்ன செய்வான் எம்பெருமான்? நீ வந்த வேலையை விட்டுட்டு
வந்த வேலையெல்லாம் பார்த்தோம்னா சொந்த வேலையாகி போகுது. அவன் அவன் பத்து பேர் கேள்வி, நமக்கு என்ன வேலை? என் மனிதா, நீ வந்த வேலை என்ன? தன்னை அறிந்து தலைவனை சார்வதற்கு ஒரு முனிவர் சொல்கிறார். சச்சிதானந்தமே சொல்கிறார், தன்னை அறிந்து தலைவனை சார்ணுன்றார். முன்னை அறிவதே அறிவு, பின்னை அறிவதெல்லாம் பேய் அறிவு. முன்னாடி என்ன ஆகுதுன்னு அதை பார்க்க விட்டுட்டு, பின்னாடி இவ்வளோ புஸ்தகங்கிறது இதை பட்சிக்குன்னு மனப்பானம் பண்ணி வெந்ததை தின்று விட்டு வாய்க்கு வந்ததையெல்லாம் உளறு வாய்கள்னு நானே போய் டிவியில் உட்காந்து பேசியிருந்தா என்ன அர்த்தம்? கருத்தை உணரணும். அன்புகின்றது தெய்வீகன்றது ஒரு உணர்வு தான். அந்த உணர்வுகளை நம்ம பார்க்கும்பொழுது, மற்றவர்களுக்கு நம்ம வந்து அந்த உணர்ச்சியாக நம்ம இருக்கும் பொழுது, நம்ம எண்ணங்கள் வந்து ரொம்ப தூய்மையாக இருக்கும் பொழுது, ஏன்னா காலங்களில் மாட்டிக்கிட்டு மொழியாக மொழிகிற பிள்ளைகளுக்கு நம்ம ஒரு தெல்ல தெளிவாகும். தெளிவு குருவின் திருமேனி காணல். சரி சாமி, பிரம்ம ரிஷி மலையில் சித்தர்கள்லாம் இருக்கான்றாங்க, தேவர்கள் இருக்கிறாங்க. ஆமாம், சித்தர்கள் இந்த மலையில் இருக்கிறதுனால தான் நம்மளை உட்கார வச்சுருக்கிறாங்க. இந்த மலை வந்து எனக்கு வந்து பிரம்ம ரிஷி மலைன்னு எனக்கு தெரியவே தெரியாது. இங்கே ரிஷி இருக்கார், காகமுனி இருக்கார், போகர் இருக்கார், அகஸ்தியர் இருக்கார், இவங்க எல்லாரும் இருக்காங்க. இது எல்லாரும் தனித்தனியாக இருக்கிறாங்களா, ஒன்றா இருக்கிறாங்களா? இந்த தம்பி சொல்கிற மாதிரி அருட்பெருஞ்சோதி ஆண்டவராக இருக்கிறாங்கன்னா எல்லா சித்தர்களும் ஜோதி ஸ்வரூபம்தான். எல்லாம் அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்தமாக இருக்காங்க. காக புசுண்டம்னா மாம்பெரும் ஒளி. அந்த ஒளியின் ஒளிக்குள்ளே எல்லா சித்தர்களும் வந்து ஒளி கதிர்களாக வந்து, சித்தர்கள் வந்து எல்லாமே ஒளி வடிவானவர்கள் தான். நம்ம பொம்மை, நம்ம மனுஷன் பொம்மை எழுதி வச்சுக்கிறோம், அந்த பொம்மை ரூபமாக இருக்கிறாங்க. ஆனால் இந்த மலையில் வந்து இருக்காங்க. இது எப்படி பார்க்கணுன்னா, இப்போ நான் உட்காந்துக்கிற இடத்துல இரவில் தங்கி அவங்க பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வேணும். அவங்களுக்கு ஒரு மனிதனுக்கு என்ன தேவையோ, இந்த இடத்துல வந்தால் ஒரு மனிதனுக்கு என்ன தேவையோ, இந்த பூமியில் அவன் பிறந்ததுக்கு அவனுக்கு என்ன தேவை? பணம் வேணுமா, பொருள் வேணுமா, நகை வேணுமா, கடன் வேணும்னு யாரும் வந்துடாதீங்க. ஏன்னா கடங்காரம் நமக்கு கடன் தேவையில்லை. கடன்பட்டால் நெஞ்சி கலங்குவார் போலேன்னு அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இப்போ கோயிலை சுற்றி, இப்போ என்னை சுற்றி ஒரு 20-30 நாய்ங்க இருக்குது. நாய்ங்க இருக்குன்னா மற்றவங்க பைரவரை கும்பிட்டா தொல்லை கிடையாது. ஆனால் அந்த நாய் எப்படி வந்தது? கோயில் சொத்தை தேடியது காரணத்திற்காக அந்த கோயிலை சுற்றி அதை குலைக்கணும். கோயிலில் வந்து இப்போ உண்டியில் திருடுறாங்க, கோயில் நிலத்தை திருடுறாங்க, கோயில் சொத்தை அவங்க சொந்த சொத்து போல் வச்சுக்கிறாங்க, கோயிலில் நிறைய புதையல் இருக்குது அதை தோண்டி எடுக்கிறாங்க. அவன் எதுக்கு வச்சுட்டு போனானோ தெரியாது. நம்ம போய் தொடக்கூடாது. மற்றொரு பொருள் நம்ம கை வச்சோம்னா களவு தான், திருடு தானே, அதனால் நம்ம அதை தொடக்கூடாது. அதனால் வந்து அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, பார்த்துக்கிட்டே இருப்பான். மேலே ஒருத்தன் கணக்கு எதுனால அவன் பேருனா அது மட்டும் கிடையாது. அந்த அப்போ சினிமா ஆக்டர்கள் பேர் மாதிரி சித்திரகுப்தர் வச்சிருக்க, அந்த சித்திரகுப்தர் கணக்கு எதிராக தான் இருப்பார். அப்பா, நீ இதெல்லாம் பண்ணியிருக்க, நீ கொஞ்ச நாள் போய் பூனையாயிரு, எவ்வளோ புரண்டி தின்னியோ போய் பூமியில் பூனையாக கொஞ்சம் இப்போ எனக்கு 6 பூனை வந்துக்குது. உள்ள பயங்கரமான பூனைங்க, லேஸ்பட்ட பூனைங்க. ஆனால் எல்லாமே எனக்கு, அதாவது இன்னும் சொல்ல போனால், நானும் மிகப்பெரிய நடிகரன் தான் வந்தேன் இங்கே. சொல்லக்கூடாது சில விஷயங்கள்லாம், நம்ம சொன்னால் தப்பாயிடும். மிகப்பெரிய நடிகர், ஆனால் அவர் வராருன்னு தெரியும், அவர் ஏன் கூட வருவார்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவர் மட்டும் எனக்கு கிடச்சிருந்ததுன்னா, அவர் மட்டும் நான் மட்டும் அவரை முதலே நான் பார்த்துட்டு இருந்தேன்னா நம்ம கதையே வேறு. நமக்கு இவ்வளோ இளைஞ்சல் யாரும் பண்ண மாட்டாங்க. இளைஞல்னா காட்டுக்குள்ளே ஏன் வந்து விஸ்வாமித்திரர் ராமர் இட்டுன்னு போகிறாரு, லட்சுமி இட்டுன்னு போனார். தடகைன்ற அறக்கைகள் வந்து நிறைய இப்போ அங்கங்கே அப்படியே கிளம்பிடுச்சு. நான் இப்போ தினந்தோறும் யாகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்காக பண்ணலை. சொத்து வேணும், சுகம் வேணும், அதெல்லாம் நமக்கு எதுக்கு? பூமியில் இருக்கிறது அத்தனையும் பூமிக்கு சொந்தம். பூமியில் வாழ்கிறவன் வந்து தங்கமானவன் வந்து பூமியில் தங்கி வாழ்வான். தங்கத்தின் மேல் ஆசைப்பட்டு வாழ்கின்றவன் பூமிக்கு தங்க மாட்டான். அவன் வந்து போயிட்டே இருப்பான். அதெல்லாம் விட்டுட்டு தான் போகணும், எல்லாம் விட்டுட்டு போகணும். அழியாத பொருள் எது, அதுக்குள்ள தான் நம்ம ஆசைப்படணும். மற்ற அனைத்தும் உன் கண்களால் காணக்கூடியது அனைத்தும் அழியக்கூடியதுன்னு சொல்லிட்டார். அதுக்காக நம்ம ஏன் இவ்வளோ ஆசைப்படணும்? ஏன் நம்ம கெட்ட பெயர் எடுக்கணும்? நம்மளையே ஒருத்தன் ஏசணும், நமக்கு எத்துக்கு ஒருத்தர் நம்மளை ஏறணும். அவன் பேசினா பேசிட்டு போட்டுமே, நம்ம வந்த வேலையை நம்ம பார்த்துட்டுல போகணும். நம்ம கடமையை நம்ம என்ன செய்யணும்? நம்ம அந்த கடமை நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம செய்து செஞ்சு தான் ஆகணும். மெசஞ்சர், கடவுளுடைய தூதுவர்கள். நாங்கள்லாம் வந்து கடவுளுடைய தூதுவர்கள். தைரியமாக சொல்லு,
நம்ம அப்பா பேர்னா ராமசாமி ஆர், அப்பா பேருனா கந்தசாமி கே, அம்மா பேருனா அம்மாசாமி ஆ ஏ அப்படின்னு போடுறீங்களே, கடவுளுடைய பிள்ளைகள் நீங்கள். உங்கள் அப்பா பேர்னா கடவுள், இறைவனே நம்மளுடைய பிள்ளைகள், இறைவனுடைய பிள்ளைகள் தான். இந்த பூமி வந்து இறைவனுக்காக படைக்கப்பட்டது. இந்த பூமியில் பிறந்த அனைவரும் இறைவன் வந்து தன்னை வணங்குவதற்காக தான், ஆடு மாடு கோழியாக இருந்தாலும் மனுஷனாக பிறந்திருக்கு இல்லையா, அதுங்களுக்கு வந்து தன்னை வணங்கணும், அவரை வணங்கணும். அவர் யார் நீ சொல்கிற மாதிரி, அவர் ஜோதியா, சிவபெருமானா, அல்லாவா, இயேசுநாதரான்றது நீ உணர்ந்து பார்க்கணும். மதம் முடிச்சு நம்ம அழையக்கூடாது. யானைக்கு மதம் முடிச்சா என்ன பண்ணும், போட்டு தூக்கி அவன் வந்து பார்க்கணும் பார்க்காது, போட்டு தூக்கிட்டு அன்றைக்கி என்ன கையில் காலில் கிள்னெல்லாம் மவனை அப்படியே நசிக்கிடும். கேட்டால் என்ன சொல்லும், யானைக்கு மதம் முடிஞ்சு போச்சு, மதம் நம்மளை பிடிக்கக்கூடாது, நாமும் அதனை தொடக்கூடாது, மதம் மாற்றக்கூடாது, நாமும் மதம் மாறக்கூடாது. புரியுதா, மதம் வந்தால் கொழுப்பு அதிகமாக இருந்தால் மதம் கண்டிப்பாக வந்துடும். அந்த கொழுப்புன்ற தீய சக்தி, அது தீய நல்ல கொழுப்பு இருக்குது, கெட்ட கொழுப்பு இருக்குது இல்லையா. ஆ ஆமாம், இவர்கிட்ட மாத்திரை வாங்கி சாப்பிட்டா கெட்ட கொழுப்புலாம் போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன், அப்படிதானுங்களே. ஆமாம், நம்மளுக்கு எதுக்கு கெட்ட கொழுப்பு, நல்ல கொழுப்பு. நான் அதுக்கு உண்டானது உடம்புக்கு கொழுப்பு தேவை, மஜ்ஜை தேவை, அப்போ தான் அந்த முட்டி வலி இல்லாமல் இருக்கும், கைகள்லாம் நல்ல உணர்வுகளாக இருக்கும். புரியுதா, பசிக்கு தான் உணவு, ருசிக்கு இல்லை, என்னது பசிக்கு தான் உணவு.